ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் மல்டி ஃப்ளாஷ் 360. சின்ன வயசில் நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது வானத்துலேருந்து வித்தியாசமாக ஒரு சவுண்டு கேட்கும். நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதை பார்த்தே ஆகணும்னு வெளியே வந்து அதை பார்க்கும்போது ஒரு பரவசம் அடைஞ்ச ஃபீலில் வந்து நம்ம மைண்ட் இருக்கும். நான் எதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். எஸ், ஏரோப்ளேன். நம்ம வீட்டில் எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து பார்த்து மட்டுமே பரவசம் அடைய வச்ச மக்களை லோ காஸ்ட்டில் ஏரோப்ளைனில் கூட்டிகிட்டு போன கேப்டன் கோபிநாத் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க, ஏன்? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் கூட பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே போகிறதில்ல. ஏன் நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல அப்படின்னா, அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணுறதே இல்லை. ஸோ ஏன் நான் வந்து நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறதில்லன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரிப்போர்ட் வந்து 30% ஆஃப் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் போகிற மாதிரி காட்டுது. ஸோ ஒரு டைம் அதை செக் பண்ணிக்கோங்க. சமீபத்தில் சூர்யா நடித்த சூரரை போற்று மூவி இவரோட வாழ்க்கை வரலாறு சொல்கிற படமாக வெளிவந்திருக்கு. படம் வந்து பல நாள் ஆகுது. ஏன் நான் இதை பற்றி இன்றைக்கி பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். ஸ்டார்டிங்கில் பேசியிருந்தால் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ அதிகபட்சம் இந்த மூவியை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ இதை பற்றி பேசுகிறேன். கேப்டன் கோபிநாத் அவர்கள் கர்நாடகாவில் இருக்கிற மேல்கோட்டா அப்படின்ற வில்லேஜில் 1951 நவம்பர் 13 பிறந்தார். ஸோ இப்போ அவருக்கு ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 69. இவரோட ஒய்ஃப் நேம் வந்து மிஸ்ஸஸ் பார்கவி கோபிநாத். இவரோட அப்பா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் அண்ட் நாவல் எழுத்தாளர். இவரோட சேர்த்து மொத்தம் 8 பேர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது குழந்தை. ஐஎம்ஏல படிச்சு முடிச்சுட்டு நம்ம இந்தியன் ஆர்மியில ஜாயின் பண்ணாரு. 1971 பங்களாதேஷ் சுதந்திர போர்ல இவரோட பங்கு ரொம்ப முக்கியமானது இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவரோட 28 இந்தியன் ஆர்மியில இருந்து VRS வாங்கிட்டு பட்டுப்பூச்சி வளர்க்குற பண்ணையை ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இங்க இருந்துதான் இவரோட பிசினஸ் சகாப்தம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பண்ண பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா அவர் வந்து பண்ணதுனால 1996 இவருக்கு வந்து ரோலக்ஸ் அவார்டு வந்து கிடைச்சது. 1995 இந்தியன் கவர்மெண்ட் வந்து வானூர்தி சேவைன்னு சொல்லக்கூடிய ஏர் சர்வீஸ்க்கு வந்து சில தளர்வுகளை வந்து அறிவிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் பாமர மக்களை வந்து பிளேன்ல போறது வந்து ஒரு கனவாவே இருந்துச்சு. பிகாஸ் ஏர் ஃபேர்னு சொல்லக்கூடிய விமான டிக்கெட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்படிலாம் ஃபிளைட்ல போகணும்னா ஒன்னு அவங்க VIP-ஆ இருக்கணும், இல்லைன்னா அவங்க ஒர்க் பண்ற கம்பெனி அவங்களுக்காக அரேஞ்ச் பண்ற டிக்கெட்டா இருக்கும். ஸோ இதை பத்தி யோசிச்ச கேப்டன் கோபிநாத் அவர்கள் அமெரிக்கால இருந்த சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸும் யூரோப்ல இருந்த ரியானர் ஏர்லைன்ஸும் மக்களுக்கு கம்மி விலையில ஏர் டிக்கெட் இவங்க எப்படி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாரு. அதன் காரணமா கேப்டன் கோபிநாத்தும் அவரோட ஃப்ரெண்ட் கேப்டன் சாமுவேலும் இணைஞ்சு டெக்கான் ஏவியேஷன் அப்படின்ற ஹெலிகாப்டர் சேவையை வந்து தொடங்கினாங்க. இதோட மிகப்பெரிய பணின்னு சொல்ல போனா ஸ்ரீலங்கா அண்ட் நேபாள் நாட்டுல மீட்பு நடவடிக்கைக்காக ஈடுபட்டு ஒரு மிகப்பெரிய தனியார் விமான நிறுவனமா வளர்ந்துச்சு. இது இவருக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் சக்சஸ்னு சொல்லலாம். அடுத்து 2003 இவரோட ட்ரீம் ப்ராஜெக்டான குறைஞ்ச வலையில மக்களை ஃபிளைட்ல கூட்டிட்டு போகணும் அப்படின்ற கனவு திட்டத்தை வந்து செயல்பட வச்சாரு. ஸோ இந்தியால முதல் குறைந்த விலை வானூர்தி சேவையை தொடங்கியும் வச்சாரு. அவரோட வாழ்க்கையில சேமிச்சு வச்சிருந்த பணம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கின பணம், ஃபேமிலியில இருந்து வாங்கின பணம் சொல்லிட்டு ₹5 crore மதிப்புள்ள பணத்தை இதுக்காகவே உபயோகப்படுத்தினார். அதர் ஏர்லைன்ஸ் கொடுக்கிற நியூஸ் பேப்பர் அண்ட் ஃபுட்ஸ் அண்ட் பீவரேஜஸ் வந்து குறைஞ்ச தூர பயணத்துக்கு வந்து அவசியம் இல்லைன்னு யோசிச்சு இந்த பிளான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். 2007 மற்ற ஏர்லைன்ஸ் கிட்ட இருந்து ஹெவி காம்படிஷன் வந்ததால ஏர் டெக்கான் அப்படின்ற ஏழைகளோட வர பிரசாதத்தை பெங்களூர்ல அப்ப இருந்த ஒரு பெரும் புள்ளிக்கு இவர் விற்க நேர்ந்துச்சு. அந்த பெரும் புள்ளி வந்து கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸோட ஏர் டெக்கானை இணைச்சு கிங்ஃபிஷர் ரெட் அப்படின்னு பிராண்ட் சேஞ்சும் பண்ணார். அடுத்து 2009 ஏர் கார்கோ சர்வீஸ் சொல்லக்கூடிய டெக்கான் 360 அப்படின்ற சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ணாரு. கடுமையான நிதி நெருக்கடி காரணமா இந்த சர்வீஸும் 2013 வந்து அதோட சேவையை வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. எல்லா சாதாரண இந்திய குடிமகனும் ஃபிளைட்ல ஏறி பயணம் செய்யணும் அப்படின்ற கனவு சில அரசியல் சூட்சமங்கள் நிதி நெருக்கடியால அந்த கனவு வந்து தகர்ந்து போச்சுன்னு சொல்லலாம். இப்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடித்தள மற்றும் பாமர மக்களை வந்து நிறைய பேர் வந்து ஃபிளைட்ல போக முடியாத நிலையில தான் இருக்கு. பட் முன்ன விட இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கும் போது டொமஸ்டிக் ஏர் டிக்கெட் வந்து ஆஃபர்ல 800 கிடைக்குது. அதாவது கொரோனாக்கு முன்னாடி வந்து நான் சொல்றேன். அதுக்கு அடித்தள காரணம் இந்த ₹1 டிக்கெட்னு கூட சொல்லலாம். பாமர மக்களா இருக்கிற ஏழை எளிய மக்களும் ஃப்ளைட்ல பயணம் செய்யற வகையில ₹1 டிக்கெட் கொடுத்து எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சாரு. சோ வசதி படைச்ச மக்கள் மட்டும் உபயோகிச்ச அந்த ஒரு ஆடம்பர பயணம் ஏழை மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட கொண்டு வந்ததனாலேயே இவருக்கு ஒரு ஆட்ஸ் ஆப் சொல்லலாம். இவர் எழுதிய சிம்பிளி ஃப்ளை எ டெக்கான் ஒடிசி அப்படிங்கற புக் தான் இந்த சூரரை போற்று படம் உருவாக காரணமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 2017 யூ கேன் நாட் மிஸ் திஸ் ஃப்ளைட் அப்படின்ற புக்கு
படத்துக்கும் இவர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கர்நாடகா கவர்மெண்ட் சார்பா 2005 ராஜ்யோச்சவ அவார்டும் பிரான்ஸ் கவர்மெண்ட் சார்பா 2007 செவாலியே அவார்டும் வாங்கியிருக்காரு. புதுசா சாதிக்க துடிக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் அண்ட் தொழில் முனைவோருக்கும் இவர் ஒரு புது ரோல் மாடல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவரோட வாழ்க்கை மிகப்பெரிய இம்பாக்ட கடந்த ஒரு வாரத்துல வந்து ஏற்படுத்தி இருக்கு. யார் என்ன சொன்னாலும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் அந்த நெருப்புல இருந்து எழுந்திரிச்சு பறந்துட்டு போயிட்டே இருப்போம். சொல்ல போனா இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண என்னையே சில பேர் கேவலமா பார்த்து இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு பார்த்தாங்க. நான் எதை பத்தியும் கண்டுக்காம என் வேலையை மட்டும் தான் பார்ப்பேன். நமக்கு பிடிச்சதை நம்ம மனசுக்கு திருப்தியா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். சோ உங்க தன்னம்பிக்கை மட்டும் எப்பவுமே விட்டுறாதீங்க. உங்களை முழுசா நம்புங்க, வெற்றி உங்களை தேடி வரும். கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஜெயிப்போம். வீடியோவை இப்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். Thank you.